வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வகட்சி அரசாங்கத்துக்கு இடமளிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதியிடம் கோரிக்கை. ஜனாதிபதியை பதவி விலகுமாறும் வலியுறுத்து. மக்களுக்காக போராடுவோரை அரசாங்கம் வேட்டையாடுவதாக குற்றம் சாட்டுகிறது மக்கள் விடுதலை முன்னணி. பதற்ற சூழலை கட்டுப்படுத்த அதிக விலையை பிரயோகிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்த அமெரிக்க தூதுவர். ஜனாதிபதி ஆளும் கட்சியிடையே நாளை விசர சந்திப்புக்கு ஏற்பாடு. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க நாட்டை வீழ்ச்சியிலிருந்து மீட்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கத்திற்கு இடமளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை வீழ்ச்சியிலிருந்து மீட்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கத்திற்கு இடமளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பேனவா கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வரையாட தவதுரட்டாத் மே ராஜய ராட்டக்கரகினி அண்ண ஹக்கியாவாக். தற்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் மேலும் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளனர். ஆகவே அவர் இப்போது பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு இடமளிக்க வேண்டும். நாட்டு மக்களின் கோரிக்கை ராஜபக்சர்கள் பதவி விலக வேண்டும் என்பதாக இருக்கும் போது அவர்கள் பதவி விலகுவதாக தெரியவில்லை. ஒரு குடும்பத்தினால் 50 லட்சத்திற்கும் அதிக குடும்பங்கள் பசியால் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு மேலும் நாட்டை ஆட்சி புரிவதற்கான மக்கள் பலம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். காரணம், ஜனாதிபதியின் தீர்மானங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன. இந்நிலையில் நாட்டை மேலும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லாது நாட்டை மீட்கும் பொறுப்பு அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் உள்ளது. ஆகவே இடைக்கால சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வாய்ப்பளிக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்பி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி உரையாட்ட தரையே கியா சிட்டினவா ஒப்பட்ட தவ துரட்டா மேரட்ட பாலனே கிரி. மக்களுக்காக போராடுபவர்களை வேட்டையாடும் செயற்பாட்டை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. புதிய பிரதமரும் ஜனாதிபதியும் இணைந்து மக்களுக்கு எதிராக போராடும் அமைப்புகளின் தலைவர்களை வேட்டை ஆடாமல் அவர்களை காப்பாற்றி மக்களுக்காக போராடும் அமைப்புகளின் தலைவர்களை வேட்டையாடும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக நீடித்து வரும் பொருளாதார நெருக்கடியால் நாட்டு மக்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். மாத கணக்கில் மக்கள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எரிபொருள் வரிசையில் காத்திருக்கின்றனர். எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக எரிவாயு வரிசையில் நின்று நாட்களை வீணடிக்கின்றனர். பயணத்தை மேற்கொள்வதற்கு பஸ்கள் இன்றி பயணிகள் வீதியில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளதால் மக்கள் வரிசையில் நின்றவாறே மரணிக்கும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. மருந்துகள் இல்லாததன் காரணமாக வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் உயிரிழக்கும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. எனவே முழு நாடும் பேரழிவை எதிர்கொண்டுள்ளது. நாட்டு மக்கள் சவால்களை எதிர்கொண்டு இருக்கும் போது நாட்டு மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நாட்டு மக்கள் தங்களது பிரச்சனைகளை கூறும் போது அவர்களது குரல்களை ஒடுக்கும் செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. தமது உரிமைகளை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் தரப்பினரை இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரும் தரப்பினரை வேட்டையாடும் செயற்பாட்டை இந்த அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகின்றது. நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியதையே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றது? பிரச்சனைக்கு தீர்வு கோரி போராடி கொண்டிருக்கும் மக்களை, மக்களுக்காக போராடும் சமூக நல அமைப்புகளின் தலைவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. பதட்டமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த அதிகப்படியான வலு பயன்படுத்தப்பட்டால் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியுள்ளார்.
பதட்டமான சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த அதிகப்படியான வலு பயன்படுத்தப்படுமா அது குறித்து விரைவான விசாரணைகள் அவசியம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்திலேயே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். எரிபொருள் வரிசைகள் மற்றும் மின்வெட்டு அதிகரிப்பதால் இயற்கையாகவே பதட்டங்களும் அதிகரித்து வருகின்றன. எனினும் இந்த ஆவேசம் இலங்கையின் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்யாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதிகாரிகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதிகப்படியான வலுவை பயன்படுத்தினால் அது குறித்து விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என பதிவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கும் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கும் இடையில் நாளை சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நாளைய தினம் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் நாளை மாலை 5 மணியளவில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது. அத்துடன் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதுடன் உத்தேச 21வது திருத்த சட்டம் மூலம் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். நாட்டில் இன்றைய தினமும் எரிபொருள் நெருக்கடிகளால் மக்கள் பெரும் துன்பங்களுக்கு முகம் கொடுத்ததை அவதானிக்க முடிந்தது. எரிபொருள் வழங்குவதில் இலகுவான பொறிமுறையை வழங்க வேண்டும் என கோரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சை வினத்தால் திருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் வழங்குவதில் இலகுவான பொறிமுறையை வழங்க வேண்டும் என கோரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் காப்போது சாதனதர பரீட்சை வினாத்தாள் திருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கிய உறுதிமொழிகளை அடுத்து கைவிடப்பட்டது. இலங்கை ஆசிய சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரிக்கு முன்பாக இன்று காலை ஆரம்பமான பேரணியானது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தினை சென்றடைந்து அங்கு போலீஸ் நிலையம் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் போராட்டக்காரர்கள் அங்கு தமக்கான எரிபொருளை கோரி போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது தமக்கு அந்த அதிகாரம் இல்லை எனவும் தமது சேவைக்கு இடமளிக்குமாறும் அவ்வாறு இல்லாவிட்டால் போலீசாரினால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்ததைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்ட பேரணியானது மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் வரையில் சென்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி சென்ற நிலையில் அங்கு வாயுக்கதவுகள் பூட்டப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 5 பேர் மாவட்ட அரசாங்க அதிபருடன் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பரீட்சை மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் வழங்குவது அல்லது போக்குவரத்து ஒழுங்குகளை செய்து வழங்குவது அல்லது பரீட்சை ஆணையாளருடன் கலந்துரையாடி தற்காலிகமாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை ஒத்திவைப்பது என தீர்மானிக்கப்பட்டதாகவும் இதனை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு போராட்டத்தினை தற்காலிகமாக இடைநிறுத்தி தமது கடமைகளில் ஈடுபடுவதாகவும் இதன்போது இலங்கை ஆசிய சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் பொன்னுத்துறை உதயரூபன் தெரிவித்தார். பரீட்சை ஆணையாளர் நாயகத்தினால் பரீட்சை மதிப்பீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை எந்த ஒரு எரிபொருள் நிலைய பொறுப்பாளர்களும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாரும் முன்னுரிமை வழங்கவில்லை என பரீட்சை மதிப்பீட்டு ஆசிரியர்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள். இலங்கை ஆசிய சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் பொன்னுத்துறை உதயரூபன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு வின்சன் உயர்தர தேசிய பாடசாலை, புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை, புனித மிக்கேல் கல்லூரிகளில் காப்போத சாதனை பரீட்சை மதிப்பீட்டு பணியில் பரீட்சை மதிப்பீட்டு நிலையங்களில் கடமையாற்றும் சுமார்
கல்முனையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்முனை உவஸ்லி உயர்தர தேசிய பாடசாலை முன்பாக ஆரம்பமாகிய போராட்டமானது பிரதான வீதி வழியாக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தை வந்தடைந்து நிறைவடைந்தது. போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை வெளிப்படுத்தி தமது எதிர்ப்பினை வெளியிட்டு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அப்போதில் அமைந்துள்ள எரிபொருள் விற்பனை நிலையத்தின் முன்பாகவும் சிறிது நேரம் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ரம்ஷின் பக்கீர் தலைமையில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சமூக போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஏஎல்ஏ வாஹித் நெறிப்படுத்தலில் இலங்கை இஸ்லாமிய ஆசிரியர் தலைவர் ஜஸ்மி எம் மூஷா தலைமையிலான ஆசிரியர் குழு கலந்துரையாடல் மேற்கொண்ட பின்னர் சுமூக தீர்வு ஒன்றும் எட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று மதியம் குழப்ப நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் கல்வியங்காட்டு சந்தை கட்ட தொகுதியுடன் காணப்படும் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு இன்றைய தினம் பெட்ரோல் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து இன்று அதிகாலை முதல் பெட்ரோலுக்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக மக்கள் நீண்ட வரிசையில் வாகனங்களுடன் காத்திருந்தனர். இந்நிலையில் காலை 10:45 மணிகளவிலேயே எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு பெட்ரோல் பவுசர் வந்திருந்தது. அதனை கல்வி போத்திராதர சாதனதர பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்குமாறு தமக்கு அறிவுறுத்தல் கிடைக்கப் பெற்றுள்ளதாக எரிபொருள் நிரப்பு ஊழியர்கள் கூறியதை அடுத்து பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டது. அதேவேளை கல்வி போத்திராதர சாதனதர பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தும் பணிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தும் பணியில் ஈடுபட்டவர்கள் எரிபொருளை பெற்றுத்தரக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது யாழ் மாவட்ட செயலர் கல்வியங்காட்டில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மதியம் 2 மணிக்கு பின்னர் பிரத்யேகமாக எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பமாகின.
மட்டக்களப்பு வாழைச்சேனை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளுக்காக காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். நேற்று மாலை தொடக்கம் எரிபொருள் கிடைக்கும் என நீண்ட வரிசையில் காத்திருந்த போதிலும் இன்று பெட்ரோல் வராது, டீசல் மட்டும்தான் கிடைக்கும் என வாழைச்சேனை போலீசாரால் அறிவித்தல் வழங்கப்பட்டதனைத் தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் மற்றும் எரிபொருள் நிலைய முகாமைத்துவத்தினால் எரிபொருள் வழங்குவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டு எரிபொருள் வந்ததும் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டமையினை அடுத்து சுமூகமான நிலை ஏற்பட்டது. இதேபோன்று கிரான் எரிபொருள் ரப்பு நிலையத்திலும் எரிபொருள் வழங்கப்படவில்லை. எரிபொருளினை பெற்றுக்கொள்வதற்காக வாகன சாரதிகள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளினை பெற்றுக்கொள்ளாமல் வீடு திரும்பும் நிலை காணப்பட்டது. இதேவேளை கல்வி பொருத்தராதர சாதன பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டுக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்பட்டது. நாளை முதல் தாம் எரிபொருளை பெற்றுக்கொள்ள சாதாரண மக்களுடன் வரிசையில் காத்திருக்கப் போவதாகவும் அதனால் ஏற்படும் சேவை குறைபாட்டிற்கு சுகாதார அமைச்சியை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அரச கணக்காய்வு மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ஷாகன்ன தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். விஷயம் அப்பே நிலதாரின் பய விசுவதர புரா சேவாவை நிறுத்துவிட்ட காரபார பந்தில இன்ன நிலதாரின் கொட்டாஷா இது அப்பிட்ட மே இந்தன அர்புதே ஹமுவே இந்தன லபாகனியமே வேலாவா எமது அதிகாரிகள் 24 மணி நேரமும் சுகாதார சேவையை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக எமது அதிகாரிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே நாம் இத்தகைய நெருக்கடிக்கு அரசாங்கம் உரிய தீர்வை வழங்கவில்லையாயின் எமது அதிகாரிகளையும் எரிபொருள் வரிசையில் காத்திருப்பதற்கு நாளை முதல் அனுமதிப்பதற்கு சுகாதார அமைச்சிடம் அனுமதி கோரியுள்ளோம். குறிப்பாக எமது நாட்டு மக்கள் நெருக்கடியில் உள்ள நிலையில் நாமும் சாதாரண மக்களுடன் மக்களாக இணைந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம். அதன் காரணமாக சுகாதார சேவைக்கு ஏற்பட போகும் நெருக்கடிக்கு நாம் பொறுப்பு கூறப்போவதில்லை. நாம் இதுவரையில் அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கியிருந்தோம், ஆனால் உரிய பதில் கிடைக்கவில்லை. சிடி பரிசோதனை, எக்ஸ்ரே பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனை நடவடிக்கைகளிலும் ஏற்படும் குறைபாட்டிற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரே பொறுப்பு கூற வேண்டும். வலட வகக்கீம சௌக்கிய லேகம்பரையா ஏதுலு சியலு பலதாரின் பாரகன் நோனி கினே காப்பி விசேஷம் கியன் நோனி யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்றைய தினமும் டீசலை பெற்றுக் கொள்வதற்காக மிக நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்தன. காலை 10 மணியிலிருந்து டீசல் விநியோகம் இடம்பெற்றது. பருத்தித்துறை போலீசாரால் 150 வாகனங்களுக்கு மட்டுமே இலக்கங்கள் வழங்கப்பட்டு டீசல் விநியோகிக்கப்பட்டது. இன்னும் பல வாகனங்கள் இலக்கங்கள் பெற்றுக்கொள்ளாத நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. ஆனால் அவர்களுக்கு டீசல் வழங்க முடியாது என பருத்தித்துறை போலீசார் தெரிவித்திருந்தனர். பேருந்துகள் மற்றும் டிப்பர் வாகனங்களுக்கு 15,000 ரூபாய்க்கும் ஏனைய இலகுரக வாகனங்களுக்கு 10,000 ரூபாய்க்கும் டீசல் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டில் மக்கள் வரிசையில் நிற்பது தீவிர நிலைமையை அடைந்துள்ளதாக இலங்கை வங்கி சேவையாளர் சங்கத்தின் உபதலைவர் தனுஷ்க குமார் சிங்க தெரிவித்துள்ளார். பேர் ரணில் குமாந்திரன் ஆண்டு மே ஜனதாவ பிள்ளன பிரச்சனை விசந்தன்னங்கீல தமாய் தென் அவில்ல ஹிடி பலே கத்தே விதியட தமாய் ரணில் ஆவே மே பிரச்சனைக்கு விசந்தன வகையில தமாய் ஆவே அபே தென் முகாத்த கர்மிங் இன்னி நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே கோட்டா ரணில் தலைமையிலான அரசாங்கம் வந்ததாக கூறப்படுகின்றது. அவ்வாறு கூறியே ஆட்சி பலத்தையும் இந்த அரசாங்கம் ஏற்றது. நாட்டு மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறியே ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பொறுப்பை ஏற்றார். எனினும் தற்போது என்ன செய்து கொண்டுள்ளார்கள்? மக்கள் வரிசையில் நிற்பது தீவிர நிலைமையை அடைந்துள்ளது. வரிசை யுகம் இன்னும் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. இருக்கும் நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு நாடு சென்று கொண்டிருக்கின்றது. வரிசை கலாச்சாரம் முடிவுக்கு வரவில்லை. எதற்காக மக்கள் வரிசையில் வந்து நிற்கின்றார்கள்? மக்களது வாழ்க்கை இல்லாமல் போயுள்ளது. வரிசையில் நிற்கும் முச்சக்கர வண்டியின் சாரதிக்கு அவரது வாழ்க்கை இல்லாமல் போயுள்ளது. ஒரு புறத்தில் பொருட்களின் விலை வானளவு உயர்ந்துள்ளது. பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தமது பிள்ளைகளின் கல்விக்காக பாரியளவான பணத்தை பெற்றோருக்கு ஒதுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அவ்வாறான ஒரு நெருக்கடிக்குள் இருக்கும் மக்களே வரிசையில் நின்று தங்களது வாழ்க்கையை தேடிக்கொண்டுள்ளனர். பல நாட்களாக வரிசையில் நின்று கொண்டு இருக்கும் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தை முன்கொண்டு செல்வதற்காக பார்க்கின்றனர். ஏனிசா தமாய் போலிமே இந்தகின தமங்கே தருவண்ட கண்ணு போன்னதுக்கு ஹோயா கண்ண யம் முதல பவுனியாவில் A9 வீதி ஊடாக பயணித்த எரிபொருள் பவுசர் ஒன்றினை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் மேற்கொண்டதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். பவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக மக்கள் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத விரக்தியில் A9 வீதியால் பயணித்து எரிபொருள் பவுசர் ஒன்றினை முற்றுகையிட்ட மக்கள் அதனை தடுத்து நிறுத்தினர். இதனால் A9 வீதியுடனான போக்குவரத்து பாதிப்படைந்திருந்தது.
சம்பவ இடத்துக்கு வரையிருந்த போலீசார் ஆர்ப்பாட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடாத்திய போதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வீதியை விட்டு விலகி செல்லவில்லை. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டதுடன் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் இராணுவ அதிகாரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடனும் எரிபொருள் நிரப்பிலேய முகாமையாளருடனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். எரிபொருள் நிரப்பிலேயத்தில் அரச அதிபரின் கோரிக்கைக்கு அமைவாக அத்தியாவசிய தேவைக்காக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பெட்ரோலில் 500 லிட்டரை வரிசையில் நிற்பவர்களுக்கு ஒவ்வொரு 500 ரூபாய் வீதம் வழங்குவதாகவும் விரைவில் பெட்ரோல் வரும் எனவும் இராணுவ அதிகாரி மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரால் வழங்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் எரிபொருள் பவுசரை விடுவித்ததுடன் வீதியை விட்டு விலகி சென்றனர். இராணுவ பாதுகாப்புடன் எரிபொருள் பவுசர் அங்கிருந்து சென்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கள்ள சந்தையில் எரிபொருள் வாங்க ஆசைப்பட்ட 3 பேர் சுமார் 77,000 ரூபாய் பணத்தினை பறிகொடுத்து தண்ணீரை கொள்வனவு செய்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கனகாம்பிகை குளம், பாரதிபுரம், மலையாளபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே பணத்தை பறிகொடுத்துள்ளனர். கனகாம்பிகை குளத்தில் 12,000 ரூபாய் பணத்தை கொடுத்து டீசல் வாங்கிய நபருக்கு டீசலுக்கு பதிலாக தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. பாரதிபுரத்தில் 35,000 ரூபாய்க்கு டீசல் வாங்கிய நபருக்கு டீசலுக்கு பதிலாக தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மலையாளபுரம் பகுதியில் 30,000 ரூபாய்க்கு டீசல் வாங்குவதற்கு ஒருவர் பணத்தை கொடுத்த நிலையில் பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தப்பியோடியுள்ளனர். நாட்டில் எரிபொருளுக்கு பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான ஏமாற்று பேர்வழிகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரியுள்ளனர். கோட்டா திட்டத்தின் கீழ் எரிபொருளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசாகர் தெரிவித்துள்ளார். தொழில்சார் போக்குவரத்து, முச்சக்கர வண்டிகள், தனியார் பேருந்துகள், பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து வாகனங்கள், அலுவலக பணியாளர்கள் போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் கொள்கலன் போக்குவரத்து வாகனங்கள் உள்ளிட்ட போக்குவரத்து துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்களுக்கு முன்னுரிமை அளித்து எரிபொருள் விநியோக திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் குறித்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தற்போது சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்ற தொடர்ந்து சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்படுவதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் தற்போது முடியுமான அளவு தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் VS பொல்வத்தகே தெரிவித்துள்ளார். டீசல் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து சேவைகளை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்படுவதோடு கால அளவை குறைப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள அடுத்த எரிவாயு கப்பல் தொடர்பில் நாளைய தினம் அறிவிக்க முடியும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2 நாட்களில் விரைவாக 2 எரிவாயு கப்பல்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்படுவதாகவும் லிட்ரோ நிறுவன தலைவர் தெரிவித்தார். இறுதியாக கொண்டுவரப்பட்ட கப்பலில் உள்ள எரிவாயு வைத்தியசாலைகள், உணவகங்கள் மற்றும் தகன சாலைகள் என்பவற்றுக்கு பயன்தளிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டார். இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடர்ந்து மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சில பகுதிகளில் நேற்று முதல் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் GL பீரிஸின் உருவ பொம்மையை எரித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸின் உருவ பொம்மையை எரித்து யாழ்ப்பாணத்தில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகரின் கள அலுவலகத்திற்கு முன்னால் இன்றைய தினம் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கம் தவறான கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்துள்ளதாக கூறி அதற்கு எதிராக இன்று யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவில் அருகில் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள சிவில் அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. இன்று காலை 10:30 மணியளவில் நல்லூர் கைலாச பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் பேரணியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தை சென்றடைந்தனர். இதன்போது வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை கண்டித்து அதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் அமைச்சரின் உருவப்படத்தை தீயிட்டுக் கொளுத்தினர். போராட்டத்தின் நிறைவில் போராட்டக்காரர்கள் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். போராட்டத்தில் அரசியல் கைதிகளின் உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூகத்தினர், அரசியல் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் பல்வேறு பொது அமைப்புகளின் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் அவர்களுடைய உறுப்பினர்களுடன் இணைந்து இன்று எங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் மீதான அடக்குமுறைகள், படுகொலைகள், ஆக்கிரமிப்புகள், இதற்கு மேலாக எங்களுடைய உண்மைக்கு மாறான விடயங்களை நடந்து கொண்டிருக்கின்ற
சர்வதேச மனித உரிமை பேரவையில் மிக மோசமான உண்மைக்கு புறம்பான பொய்களை இலங்கையுடைய வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் அவர்கள் வழங்கியது தொடர்பாகவும் அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் முகமாக குறிப்பாக சர்வதேசத்திற்கு எங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தும் முகமாக பல விடயங்களை பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் நாங்கள் யுஎன்எச்சிஆர் பிரதிநிதியிடம் எங்கள் கோரிக்கைகள் அடங்கிய அறிக்கையை மகஜரை கையளித்திருக்கின்றோம். ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை ஒரு வாரத்திற்கு முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வீட்டிற்கு செல்லும் வரையிலான போராட்டத்தை நாளை ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதிவரையா இன்னக்கம் மே ரட்டட லோகே ஆதாரம் வேண்ணே. இந்த போராட்டம் தொடர்பில் கட்சியின் தலைவரும் பொதுச்செயலாளரும் நாளைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி உத்தியோகபூர்வமாக அறிவிப்பர். அதன் பின்பு நாம் பல்வேறு வடிவங்களில் எமது போராட்டத்தை ஒருவார காலத்துக்கு முன்னெடுக்க உள்ளோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கும் வரை இந்த நாட்டுக்கு சர்வதேச நாடுகளின் உதவிகள் கிடைக்காது. நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி இந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்று விட்டார். 2019 நாம் இந்த நாட்டில் கையளிக்கும் போது நாட்டின் பொருளாதாரத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. நாட்டையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் சீரழித்து விட்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியேற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. எனினும் அவர் இருந்து கொண்டு ஏனையவர்களை வெளியேற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார். எனவே ஜனாதிபதியையும் வெளியேற்றி அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படும் ரணிலையும் வெளியேற்றி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதே நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே தீர்வாக அமையும். அதன் பிறகு இந்த நாட்டுக்கு சர்வதேச நாடுகளின் அதே போன்று சர்வதேச நாணய நிதியத்தின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமையும் போது நாட்டு மக்களை பட்டினியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எம்மால் முடியும். அதே போன்று பிள்ளைகளுக்கான பால்மா பிரச்சினை, நோயாளர்களுக்கான மருந்து பிரச்சினை, எரிபொருள் பிரச்சினை, எரிவாயு பிரச்சினை என்பவற்றை தீர்க்க முடியும். நாட்டை கொண்டு நடத்த முடியாத அரசாங்கம் எதற்காக இருக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டை கொண்டு நடத்த முடியாத அரசாங்கம் எதற்காக இருக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு தெரியும், தற்போது அரசு அவங்க வந்து அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான ஒரு வசதியும் கொடுக்க இயலாத நிலையில் அரசு இருக்குது. அரசு தற்போது இந்த நாட்டை 2 கிழமைக்கு மூடுறதுக்கு தீர்மானிச்சிருக்குது. அப்போ இந்த 2 கிழமைக்கு நாடை மூடுற தீர்மானிக்கிறது காரணம் என்னது? அரசுக்கு இந்த நாட்டை கொண்டு போக இயலாது. அப்போ நாட்டை கொண்டு போக இயலாதனால தான் ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்ச அரசு நாடை மூடுது. அப்படின்னா நாட்டை மூடுறதா இருந்தால் இந்த எங்களுக்கு தெரியும், தற்போது அரசு நிலங்கள் எல்லாம் மூட போகிறாங்க, பாடசாலைகள் மூட போகிறாங்க. இதனால் இது பாரிய பிரச்சனை உருவாக போகுது. இப்போ அவங்களுக்கு செய்ய இயலாதனால செயல்படாத அரசு ஏன் இருக்க வேண்டும்? அரசு செய்ய வேண்டியது வீட்டுக்கு போகிறது தான். எங்களுக்கு தற்போது எரிபொருள் இல்லை, எரிபொருளுக்காக போலி இல்லை, மூன்று நாள் போலியில் நிற்கிற சாப்பாடு இல்லாத மக்களுக்கு அரசு தீர்மானிச்சிருக்குது போலீஸை போட்டு அடிக்கிறதுக்கு. நாங்கள் கண்டோம் குருநாகலில் போலீஸ்காரங்கள் போயிட்டு அந்த மக்களுக்கு அடிக்கிற மாதிரி. இது அரசுட தேவை. அதோட மாலபையில் அதில் நடந்துச்சு. இதே மாதிரி எங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பிள்ளையும் போலியில் இருந்த மக்களை கொண்டு போனாங்க, 3 பேரை கொண்டு போனாங்க. இதே மாதிரி அரசு போலீஸ் அராஜகத்தை உருவாக்கி இருக்குது மக்களுக்கு எதிராக. இந்த மக்கள் யாரு? மக்கள் வந்து அரசுத செயல்பாடால எரிபொருள் இல்லாமல் துன்பப்படுற மக்கள் தான் இது. இந்த மக்களுக்கு தான் அரசு போயிட்டு அடிக்குது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டிய செயல்பாடு. நாங்கள் இதை சும்மா விடுறது இல்லை. 2வது மக்கள் எழுச்சி நாட்டில் ஆரம்பமாகியுள்ளது என்பதை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என தொழிற்சங்கங்கள் மற்றும் பகுசன ஒன்றியங்களின் கூட்டமைப்பின் உறுப்பினர் இதர்சன கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். மக்களை முடக்கும் செயற்பாடுகளை கோட்டாரனில் தலைமையிலான அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன ஒன்றியங்களின் கூட்டமைப்பின் உறுப்பினர் இதர்சன கண்ணங்கார தெரிவித்துள்ளார். போலீசாரின் ஒடுக்குமுறைகளுக்கு மக்கள் அமைதியாக இருப்பார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. தற்போது 2வது மக்கள் எழுச்சி நாட்டில் ஆரம்பமாகியுள்ளது என தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன ஒன்றியங்களின் கூட்டமைப்பின் உறுப்பினர் இதர்சன கண்ணங்கார தெரிவித்துள்ளார்.
மக்களை முடக்கும் செயற்பாடுகளை கோட்டா ரணில் தலைமையிலான அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனதா அரகலே கடைமகட் அப்படி அவிலத்தின் அப்படி தன்னவா ஈய வேணகோட்ட இத்தாம பிஹிசுனு ஆகாரேன் மே ஆண்டுவே மர்தனைய விசேஷம கோட்டா ரணில் ஆண்டுவே அலுத் மர்தன வட்டைய ஆரம்ப வேலா தியனவா. தமிழ் திரைப்படங்களில் நாம் பார்க்கும் அடிதடி காட்சிகளை போன்று குருநகர் பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் நடந்து கொண்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த இளைஞர் ஒருவரை அந்த போலீஸ் அதிகாரி அடாவடித்தனத்துடன் இழுத்துச் செல்லும் காட்சியை சமூக ஊடகங்களினூடாக காண முடிந்தது. போலீஸ் ஒடுக்குமுறை அந்த இடத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. குருநகர் பிரதேசத்தில் மட்டுமன்றி அத்துருகிரிய கடவத்தை போன்ற பிரதேசங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. போலீசாரை அழைத்து மக்களை ஒடுக்கும் செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. மே 9 நாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதம் மீண்டும் ஏற்பட அனுமதிக்கப் போவதில்லை என்று குருநகரில் அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்திருந்தார். உண்மையில் மே 9 என்ன நடந்தது என்றே நாம் கேட்கின்றோம். மே 9 மஹிந்த ராஜபக்சவின் அடிவருடிகள் கொழும்பு காளிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். இந்த சம்பவமா அல்லது இந்த சம்பவத்துக்கு மக்கள் பதில் அளிப்பதா பிரச்சனை என்றே நாம் கேட்க விளைகின்றோம். போலீசாரின் இவ்வாறான ஒடுக்குமுறைகளுக்கு மக்கள் அமைதியாக இருப்பார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. தற்போது 2வது மக்கள் எழுச்சி ஆரம்பமாகியுள்ளது என்பதை இந்த அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுமக்களை ஆயுதத்தை காட்டி மிரட்டுவதற்கு போலீசாருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என மக்கள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை ஆயுதத்தை காட்டி மிரட்டுவதற்கு போலீசாருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என மக்கள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඔවුන් මං හිතන්නේ ඉතාම සංයමයෙන් ඒ කටයුත්ත කරන්නට වෙනවා. පොදුමක්කලේ ආයුධത്തെ കാട്ടി മിരട്ടുവതക്ക് പോലീസാർക്ക് എന്തവിധ അധികാരവും ഇല്ല. ഏനനിൽ ഇതകയ നെരുക്കടിയെ നാട്ടു മക്കൾ തോറ്റുവിക്കവില്ല. ആകவே ഇതകയ നെരുക്കടിയെ തോറ്റുവിത്തവർകളെ നോക്കി തുപ്പാക്കി ഉള്ളിട്ട ആയുധങ്ങളെ കുറിവയുങ്ങൾ. പോലീസാർ നാട്ടു മക്കളെ പ്രതിനിധിത്വപ്പെടുത്തും തരപ്പിനരാവർ. ഇന്നിലയിൽ ജനാധിപതി സേലകത്തിക്കു മുൻപാക 500-ക്കും അധികമാന പോലീസ് അധികാരികളെ ജനാ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைத்துள்ளார். அவருடைய பாதுகாப்பிற்காக சம்பளம் கொடுத்து நுழைவாயிலில் நிறுத்தி வைத்துள்ளார். அவர்களும் பாரிய நெருக்கடிக்குள்ளான நிலையிலேயே நுழைவாயில் கதவுகளை தள்ளி கொண்டு நிற்கின்றனர். அவர்கள் ஆத்திரமடையும் பட்சத்தில் நாட்டில் எத்தகைய நிலை உருவாகும் என்பதை எவராலும் நினைத்து பார்க்க முடியாது. குறிப்பாக நாட்டு மக்களை போன்று போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் கூட தற்போதைய அரசியல் முறைமைக்குள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த விடயம் குறித்து அரசு தலைவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். தள்ளு கரன் அப்பி தவசகட்ட கொச்சர மில்லியன கானக் வீதம் கரணும். இது எனிசா அப்பி கியான்னே கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி வரையாட்ட தமண்ட ஆரக்ஷா ஓன்னாங்க இல்ல யுத. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நாளை இலங்கைக்கு வரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று நாளை இலங்கை வரவுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெறப்பட உள்ள கடன் தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்து செல்லும் நோக்கிலேயே இந்த குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. அவர்கள் ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக நிதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர எல்லைக்குள் இருக்கும் அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அடுத்த வாரம் முழுவதும் மூடப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். கொழும்பு மாநகர எல்லைக்குள் இருக்கும் அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அடுத்த வாரம் முழுவதும் மூடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மம ஹிதுவா அத்யாபன அமாத்தியான்சிய ஹட்டிட்ட அப்பே யுத்துகமாக் சக வகக்கீமாக் கீழா எலமென சத்தியாத் ஹெட்டிங் ஆரம்பவன சத்திய தின பகாத் அவசியுனோ தீலங்க சத்தியாத் அப்பி கொஹமத அப்பே தூதர்வங்கே அத்தியாபனே அகண்டவ பாத்வாகினியன்னே. கொழும்பு நகரில் எரிபொருளுக்காக நீண்ட வரிசைகள் சகல பிரதேசங்களிலும் காணப்படுகின்றன. எரிபொருள் பிரச்சனையால் பொது போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பாடசாலைகளை நாளை முதல் ஒரு வாரத்துக்கு மூடுவதற்கு தீர்மானித்துள்ளோம்.
எனவே அதற்கு பதிலாக நிகழ்தகை கற்பித்தலை முன்னெடுக்க தயாராக உள்ள ஆசிரியர்கள் நிகழ்தகை கற்றலை முன்னெடுக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். சில பிரதேசங்களில் அதிபர் ஆசிரியர்கள் தாமாக முன்வந்து நிகழ்தகை கற்பித்தலை முன்னெடுக்கின்றனர். அவர்களுக்கு நாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். போக்குவரத்து பிரச்சனை இல்லாத பிரதேசங்களில் பாடசாலைகளை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது தொடர்பில் பாடசாலைகளின் அதிபர்கள் கல்வி வலய பணிப்பாளர்களுக்கு அறிவித்துவிட்டு தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். போக்குவரத்து பிரச்சினை காரணமாக பின்தங்கிய பிரதேசங்களில் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் வருவதில் பிரச்சினை ஏற்பட்டால் அது தொடர்பில் கவலை கொள்ள தேவையில்லை. இவ்வருடத்தின் இறுதிக்குள் குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையையும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையையும் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியானதன் பின்னர் 3 மாதங்களில் குறித்த இரு பரீட்சைகளையும் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இவ்வருடம் டிசம்பர் மாதம் நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை எதிர்வரும் வருடத்தின் பிப்ரவரி மாதத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். கொரோனா பெருந்தொற்று பரவல் அதே போன்று நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக கடந்த 2020 ஆண்டிலிருந்து தற்போது வரை பாடசாலை மாணவர்கள் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு சென்று கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் என்ற முறையில் பாடசாலை நாட்களை குறைப்பதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. இவ்வாறான நிலையில் நாம் 9 மாகாணங்களின் கல்வி அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கமைவாக கடந்த வெள்ளிக்கிழமை சில பிரதேசங்களில் அதிபர் ஆசிரியர்கள் தாமாக முன்வந்து பாடசாலைகளை நடத்தியுள்ளனர். நாட்டின் கிராமப்புறங்களில் 200க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட 3000 பாடசாலைகள் காணப்படுகின்றன. 3000 பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களே தற்போதைய நிலையில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு இணைய வசதிகள் கிடைப்பதில்லை. எனவே அவர்கள் மரங்களுக்கு மேலேறியும் கற்பாறைகளுக்கு மேலேறியும் இணைய கற்றலை முன்னெடுத்ததை நாம் ஊடகங்களின் வாயிலாக அவதானித்தோம். மாசிக கால சீமாவத்துல பிரச்சன கரணாவக் இதிரியே பெமினிமிட்டு நியமித்து வத்துவேன தன்ட்டு அப்படி முகுன தேன பிரச்சன கட்டலு கோஹமத கடினமே விசுந்தாகன நுவரெலியா ஹட்டன் வலய பாடசாலைகள் நாளை வளமை போன்று இயங்கும் என வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகள் வளமை போல இயங்கும் என வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சத்யேந்திரா அறிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் நாளை 20ஆம் தேதி திங்கட்கிழமை பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ள நிலையில் ஹட்டன் கல்வி வலய பாடசாலைகளின் நாளைய செயற்பாடு எத்தகையதானது என வினவிய போதே ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் நெருக்கடியினால் அரசாங்கம் ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் சில நடைமுறைகளை விதித்துள்ளது. நகர்ப்புற பாடசாலைகளை மூடுமாறும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தால் திருத்தப் பணிகள் இடம்பெறும் ஹட்டன் நகர பாடசாலைகளான ஹைலண்ட்ஸ் கல்லூரி, சென்ட் பொஸ்கோ கல்லூரி ஆகியன திருத்தப் பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வலயத்திற்குட்பட்ட ஏனைய பாடசாலைகளுக்கு வருகை தந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் கற்கக்கூடிய மாணவர்களும் பாடசாலைக்கு சமூகம் அளித்து கற்றலில் ஈடுபடுமாறு அறிவித்துள்ளோம். வருகை தர சிரமமாக உள்ள மாணவர்களுக்கு இணைய வழியின் ஊடாக குறித்த பாடநர்களை நடத்துவதற்கும் அறிவுறுத்த உள்ளோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளைய தினம் நாட்டில் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. நாட்டில் எதிர்வரும் 2 தினங்களில் சுழற்சி முறையில் மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய நாளை மற்றும் நாளை மறுதினம் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. நாளை முதல் அனைத்து பஸ்களிலும் 50% சேவைகள் இடம்பெறும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமின் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டீசலை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை இணக்கம் தெரிவித்துள்ளதால் நாளை முதல் அனைத்து பஸ்களிலும் 50% சேவைகள் இடம்பெறும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் கெமின் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நாளை முதல் நாடளாவிய ரீதியில் 10,000 மேற்பட்ட பஸ்கள் சேவையில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக நாளொன்றுக்கு 8,00,000 டீசலை தனியார் பஸ்களுக்கு விநியோகிப்பதற்கு எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இணக்கம் தெரிவித்துள்ளதன் காரணமாக இந்த தீர்மானத்திற்கு வந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வாரம் 70%க்கும் அதிகமான தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். எரிபொருள் பிரச்சினை காரணமாக கார் மற்றும் மோட்டார் சைக்கிளில் பயணிக்க முடியாத தரப்பினர் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பருவகால பயணச்சுட்டை விற்பனை மூலம் இலங்கை போக்குவரத்து சபையின் நுவரலியா ஹட்டன் சாலைக்கு 50 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் நுவரலியா ஹட்டன் சாலைக்கு இம்மாதம் பருவகால பயணச்சுட்டை விற்பனை மூலம் 50 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக ஹட்டன் சாலை முகாமியாளர் WGK கீர்த்திரத்ன தெரிவித்துள்ளார். வழமையாக 16 தொடக்கம் 18 லட்சம் ரூபாய் வரையிலேயே மாதாந்த பயணச்சுட்டை விற்பனை மூலம் கிடைக்கப்பெறும். நிலையில் ஜூன் மாதம் அளவில் 50 லட்சம் ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. நாட்டில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் பலரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் நிலையில் மாதாந்த பயணச்சுட்டை விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கில் ஆக்சிஜன் நிரப்பும் இயந்திரங்களை செயலிழக்க செய்யும் நாசகார செயற்பாடு விசமிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்கு ஆக்சிஜன் நிரப்பும் இயந்திர பகுதியை செயலிழக்க செய்யும் நோக்குடன் விசமிகளால் குறித்த இயந்திரத்திற்குள் இரும்பு துகள்கள் போடப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்று வரும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பயன்படுத்தப்பட்டு வந்த வைத்தியசாலைக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் நிரப்பும் இயந்திர தொகுதியை செயலிழக்க செய்யும் நோக்குடனேயே இந்த நாசகார செயற்பாடு அமைந்துள்ளது. பல மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள குறித்த இயந்திர பகுதியானது கடந்த 2012 தொடக்கம் 2017 வரை இயங்காத நிலையில் காணப்பட்டது. அக்கால பகுதியில் இருந்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணியாளரின் முயற்சியினால் இந்த இயந்திர தொகுதி சீரமைக்கப்பட்டு ஆக்சிஜன் நிரப்பும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 2018 இந்த இயந்திர தொகுதியை செயலிழக்க செய்யும் நோக்கில் இயந்திரத்தினுள் திட்டமிட்டு மணல் போடப்பட்டது. இது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டிருந்தது. திட்டமிட்டு விசமத்தனமான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் ஏற்பாட்டில் இந்த பகுதிக்கு கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்பட்டு காவலாளி ஒருவரும் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி குறித்த இயந்திரத்துக்குள் இரும்பு துகள் போடப்பட்டு சேதமாக்கப்பட்டது. தற்போது வைத்தியசாலைக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்களை நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர்கள் அனுராதபுரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ஆக்சிஜனை நிரப்பும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் நெருக்கடி மற்றும் வைத்திய செலவுகளுக்கான நிதி பற்றாக்குறை ஆகியன காணப்படுகின்ற நிலையில் ஆக்சிஜன் நிரப்புவதற்காக சிலிண்டர்களை அனுராதபுரத்திற்கு அனுப்புவதும் சவாலானதாக அமைந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் பொருட்டு அதற்கான CCTV பதிவுகளை வைத்தியசாலை நிர்வாகம் வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கச்சதீவை பொருளாதார மீட்பு வலயமாக பிரகடனப்படுத்துமாறு வைத்தியர் சி ஜமுனானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலவும் நிலையில் கச்சதீவை பொருளாதார மீட்பு வலயமாக பிரகடனப்படுத்துமாறு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் சி ஜமுனானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார பேரிடர் ஓர் யுத்தமில்லாத யுத்தமாகும், அதாவது ஒடுங்கிய சமர்க்கலமாகும். கடந்த 2 மாதங்களுக்கு மேல் இந்நெருக்கடி தொடர்கின்றது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக சகல சேவைகளும் முடங்கும் நிலைக்கு வந்துவிட்டன. கொரோனா தொற்றின் போது முழுமையாக இயங்கிய வைத்திய சேவைகள் தற்போது ஸ்தம்பிதமடையும் நிலையில் உள்ளன. இலங்கையின் வடபகுதிக்கு எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை இலகுவாக பெற இலங்கை அரசின் சட்டத்தின் கீழும் இந்திய அரசின் சட்டத்தின் கீழும் கச்சதீவு புனித பிரதேசமாக பொருளாதார மீட்பு வலயமாக செயற்படுத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற பொருளாதார அழிவிலிருந்து மீளலாம். இது தொடர்பாக மத தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தல் அவசியமாகும் என வைத்தியர் ஜமுனானந்தாவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருபத்தி 26 வருடங்களாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான விக்டேஸ்வரநாதன் பார்த்திமனின் தாயாரது இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றது. 26 வருடங்களாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திவனின் தாயின் இறுதிக்கிரியைக்காக இன்று யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கடந்த 2017 தந்தையின் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்ள அழைத்து வரப்பட்ட இவர் இன்று தாயின் இறுதிக்கிரியைக்கு அழைத்து வரப்பட்டமை பலரது மனதையும் நெருடச் செய்தது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் வசித்து வந்த குறித்த அரசியல் கைதியின் தாயாரான விக்னேஸ்வரநாதன் வாகீஸ்வரி கடந்த புதன்கிழமை காலமானார். தான் இறப்பதற்கு முன்னர் தனது மகனுக்கு ஒரு புடி சோரூட்ட வேண்டும் என நீண்ட இயக்கத்துடன் இவர் தவித்து வந்தார். இவரின் இயக்கம் நிறைவேறாமலே காலமானார். இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் 1996 முதல் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம்புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.